எல்லோருக்கும் வணக்கம். இந்த சிறந்த பிளவ வருட புத்தாண்டு பிறந்திருக்கிறது. இந்த வருடம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சிறப்பாக அமையட்டும். வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கட்டும். கிடைக்காத ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள்லாம் முருகப்பெருமானும் வாமன் சாமிகளும் நிறைவேற்றி கொடுக்கட்டும். இந்த பதிவினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? வீட்டுக்குள் போனோடனே சண்டை. இதுதான் தலைப்பு. இப்போ வாஸ்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, வாஸ்து சிறப்பாக இருந்ததுன்னா அந்த வீட்டில், அது நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், குடிசையாக இருந்தாலும் சரி, பெரிய மாட மாளிகையாக இருந்தாலும் சரி, அது வாஸ்துபடி அமைஞ்சிருந்ததுன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க சிரிச்ச முகமாக சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லைன்னா எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் முகம் இருண்டு போயிருக்கும், மனசில் சந்தோஷம் இருக்காது. அதே மாதிரி கணவன் மனைவி வெளியில் கிளம்பி போவாங்க, ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க, ஒரு தியேட்டருக்கு போவாங்க, ஒரு கோயிலுக்கு போவாங்க, ஒரு திருமணத்துக்கு போவாங்க. அப்போல்லாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக அந்யோன்யமாக இருப்பாங்க. திரும்பி வீட்டுக்குள்ளே வந்து டூ வீலரை பார்க் பண்ணிவிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போனவுடனே சண்டை ஆரம்பித்தோம். ரெண்டு பேருக்குள்ளே எதுகை மோனை, ரெண்டு பேருக்குள்ளே ஒத்தே போகாது. நிறைய இடங்களில் இந்த பிரச்சனை, நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே போடுறேன். வீட்டுக்குள்ளே போனவுடனே சண்டை ஆரம்பிச்சிடும். ஒன்று இவர் கோச்சிக்கிட்டு சாப்பிடாமல் படுத்துருவார், இல்லைன்னா அந்த அம்மா கோச்சிக்கிட்டு சாப்பிடாமல் படுத்துருவாங்க. ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு அன்போ பாசமோ ஒரு அந்யோன்யமோ கணவன் மனைவிக்குள்ளே இருக்காங்க. திரும்ப அடுத்த நாள் காலையில் இவங்க வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப மனநிலை மாறிடும். இதற்கு என்ன காரணம்? அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஏன் இவர்களால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியல, அன்பாக இருக்க முடியல, ஒற்றுமையாக இருக்க முடியல? என்ன காரணம்? வேறு ஒன்றுமே இல்லைங்க, நெகட்டிவ் ஃபோர்ஸ் நிறையா இருக்கும் வீட்டுக்குள்ளே. வாஸ்துக்கு எதிர்மறையாக இருந்தால் அந்த வீட்டில் எதிர்மறை சக்தி, நெகட்டிவ் ஃபோர்ஸ் நிறையா இருந்ததுன்னா அந்த கோயிலுக்குள்ளே போகிறோம், அங்கே போய் உள்ளே நுழைஞ்ச உடனே மனசு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, அங்கே இருக்க வைப்ரேஷன் நம்ம உடம்புல தாக்குது. அப்போது போய் நிற்கும் போது, ஆஹா கோயிலுக்கு வந்துட்டோம், இனிமேல் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும், அங்கே ஒரு நம்பிக்கை வந்துருது பாருங்கள். அந்த நம்பிக்கை வந்தவுடன் மனசு உடல் எல்லாமே ரொம்ப லேசாகி போய் ஒரு பரவச நிலைக்கு ஆளாகிடுறோம் கோயிலுக்கு போனோடனே. அதே நிலைமை தான் வீட்டுக்குள்ளேயும். வீட்டுக்குள்ளே வந்தோடனே நல்ல காஸ்மிக் பவர் இருக்குது, நல்ல பூஜைகள்லாம் பண்ணி நல்ல அருமையான காஸ்மிக் பவர். வீட்டுக்குள்ளே வந்தோடனே நல்லா சிரித்து பேசி கலகலன்னு, ஒரு மணிக்கு சாப்பிட்றத ரெண்டு மணிக்கு சாப்பிடுவாங்க, அது தள்ளி நல்ல கலகலப்பாக எல்லாரும் உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆனந்தத்தை பறிக்கக்கூடியது எதிர்மறை வாஸ்து, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு பகுதியாக பாருங்கள், இதெல்லாம் என்னென்ன தவறு பண்ணிட்டீங்கன்னு. இதை சரி பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி உங்கள் வீடு வாஸ்துப்படி மாறிடும். உங்கள் இழந்த அந்த நிம்மதியும் சந்தோஷம் மீண்டும் பெறலாம். ஈசானத்துலேருந்து எடுத்துக்குவோம். ஈசானத்தில் நிறைய பேர் டிவி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா கம்ப்யூட்டர் வச்சு சிஸ்டம் வச்சு பிரிண்டர்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. அதை பண்ணாதீங்க, அதை உடனே மாற்றிடுங்க. அதே மாதிரி அந்த பீரோ வச்சுருந்தாலும் நகர்த்தி விடுங்க, வேறு இடத்துக்கு மாற்றுங்க. ரெண்டாவது கிழக்கு பகுதி, அது நல்ல சுத்தமாக இருக்குங்க. அது ஹாலாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, சோபா போட்டுங்க, வரவேற்புறையாக வைங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மிருக பொம்மைகள் வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க. புலி, சிங்கம், நிறைய பேர் இந்த கரடி, யானை இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அது வந்து மிருகங்கள், அதான் ஃபெரோஷியஸ், அந்த மாதிரி ஒரு மிருகங்களுடைய பொம்மைகள் வைக்காதீங்க, அதுலேருந்து நெகட்டிவ் வர ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது தென்கிழக்கு கிச்சன், கிச்சனில் சமையல் அறை போகிறீங்க, சமையல் அறை ரொம்ப அழுக்காக சுத்தம் இல்லாமல் ஒரு கருப்பு அடைஞ்சி அந்த சிங்கெல்லாம் ஒழுகிக்கிட்டு இப்படிலாம் இருந்தது அப்படின்னா அங்கேருந்து நெகட்டிவ் ஃபோர்ஸ் உருவாகும்னு சொல்கிறாங்க. அது வந்து பெண்களுடைய மனநிலையை உடனே பாதிக்கும், கோபம் வரும், டென்ஷன் வரும், தேவையில்லாத கோபம் வரும். அப்புறம் அப்படியே நகர்ந்து போனீங்கன்னா தெற்கு, தெற்கு நல்ல சிறப்பாக இருக்கணும். தென்மேற்கில் பெட்ரூம், பெட்ரூம் வந்து நீங்கள் படுக்க அந்த பெட்ரூம் மட்டும் நான் சொல்லுவேன், ஒரு 4 இன்ச்சு உயரத்தில் இருக்கணும், இருந்தால் வாஸ்துப்படி அமைஞ்சிடும். ஒன்றும் இல்லை, அந்த பெட்ரூமில் அந்த டைல்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு 4 வருக்கிற ஏற்றுற மாதிரி ஃப்ளோரிங் போட்டுட்டிங்கன்னா தென்மேற்கு உயர்ந்துடும், ஈசானம் சாயும், அப்போது வாஸ்துப்படி ஆகிடும், சமமாக இருக்கக்கூடாது. அதில் படுக்கை போட்டிருக்கீங்க, அந்த ரூமுக்குள்ளேயும் நீங்கள் வந்து வாஸ்து பார்க்கணும், அதுலேயும் தென்மேற்கு, ஈசானம், வடக்கு, தெற்கு இதெல்லாம் பார்த்து தென்மேற்கில் படுக்கை அறை போடுங்க, கிழக்கு வடக்கில் கொஞ்சம் காலி இடம் விட்டுருங்க. அதே மாதிரி உங்கள் படுக்கைக்கு எதிரில் கண்ணாடி இருக்கக்கூடாது, டிஸ்ட்ராக்ஷன் வரும், கண்ணாடி இருந்தால் அது மூடி இல்லை. மகான்களுடைய படம் இல்லை இயற்கை சீன்
இல்லை ஒரு ரெண்டு குருவிகளுடைய படம், இவைகள்லாம் இருக்கலாம், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். படுக்கை அறையில் போய் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, எல்லாம் முடிச்சுட்டு அங்கே போனால் தூங்குறதுக்கு போகணும். கணவன் மனைவியாக இருந்தால் தாம்பத்தியம் வச்சுக்கணும், அங்கே போய் டிஸ்கஷன் பண்ணால் சண்டையில் முடிஞ்சிடும். அதே மாதிரி மேற்கு, மேற்கில் பாத்ரூம் இருக்கலாம், லெட்டின் இருக்கலாம், என்னவோ வடமேற்கு மேற்கு எல்லாம் இணைந்த இடத்துல, வடமேற்கில் பெட்ரூம் இருக்கும், திருமணம் ஆகாதவர்களுடைய படுக்கை அறை அப்படி இருந்ததுன்னா அப்போது திரும்ப ஈசானம், இப்படி ஒரு சர்க்கிள் ரவுண்டாக பார்க்குறீங்க. பிரம்மஸ்தானம், இப்போது உங்கள் வீட்டில் பூஜை அறையே பாருங்கள், பூஜை அறையில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு 200 படம் வாங்கி வச்சுருப்பாங்க. 200 படத்துக்கும் நீங்கள் பூ வைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஒரு அதிகபட்சம் 10 படத்துக்கு மேலே வச்சுருக்காங்க, மற்றதெல்லாம் கவரில் போட்டுக்கொண்டே கோயிலில் வச்சுருக்காங்க. ஒரு ஜானுக்கு மேலே சிலை வடிவத்தை வைக்காதீங்க, அங்கே நெகட்டிவ் போர்ஸ் உருவாகி அது வீட்டு உள்ளே பதிவிட்டே இருக்கும். இந்த இவ்வளோ பெருசு ஒரு சிலை வாங்கி கொடுக்குறாங்கன்னு வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது ஆகமத்துக்குள் வந்துவிடும். ஆகமத்தில் வந்துருச்சு அப்படின்னா குறைந்தது 2 வேளையாவது அபிஷேக ஆராதனை நைவேத்தியம் பண்ணணும், இல்லைன்னா அதுலேருந்து நெகட்டிவ் போர்ஸ் உருவாகி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். இப்படி ஒவ்வொரு பகுதியும் சிறப்பாக நீங்கள் பார்த்து வீடு நல்ல சுத்தமாக வச்சுருங்க. அழுக்கு துணி வீட்டில் இருக்கக்கூடாது, அழுக்கு தண்ணீர் வீட்டில் இருக்கக்கூடாது, இதையெல்லாம் கவனமாக பாருங்கள். வாரத்தில் 2 நாள் நல்ல சாம்பிராணி போட்டு வாசலை சுத்தம் பண்ணி அகல்விளக்கேற்றி உங்கள் வீடையே நீங்கள் கோயிலாக மாற்றலாம். இதை நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு பாருங்கள், வெளியிலையும் சந்தோஷம் இருக்கும், வீட்டுக்குள்ளே போனவங்களும் சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நமக்கு பெரும்பகுதி இருக்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே தான். மாலை 6 மணி 7 மணிக்கு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறோம், அடுத்த நாள் காலையில் 8 மணி 3 மணிக்கு தான் போகிறோம். நீண்ட நெடு வேலை இருக்கக்கூடியது வீட்டில் தான் இருக்கும். சாப்பிட்றோம், தூங்குறோம், மலஞ்சலம் கழிக்கிறோம், குளிக்கிறோம், சாமி கும்பிட்றோம், தாம்பத்தியம் வச்சுக்கிறாங்க, எல்லா வேலையும், குழந்தை குட்டிகள் வளருது, படிக்குது, எல்லா வேலைகளும் நம்ம வீட்டில் செய்கிறோம். அப்போ அந்த இடம் வந்து நல்ல காஸ்மிக் பவர் எனர்ஜி உள்ளதாக இருக்கணுமா வேணாமா? வீடை இல்லத்தரசிகள் நல்ல கவனிங்க, நல்ல சுத்தம் பண்ணுங்க. நிறைய பேர் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட்டக்கூடாதுப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மகாலட்சுமி எங்கேயும் போக மாட்டாங்க. மகாலட்சுமி என்பவள் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வதற்கு சுத்தமான இடத்துல தான் மகாலட்சுமி இருப்பாள். சில பேர் வெள்ளிக்கிழமை கூட்டக்கூடாது, மகாலட்சுமி போயிடுவா, நீங்கள் கூட்டி சுத்தம் பண்ணால் தான் மகாலட்சுமி வருவாள். மகாலட்சுமியின் தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த இடம் சுத்தமாக இருக்கிறதோ, நறுமணமாக இருக்கிறதோ, அந்த இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். இருக்கிறதுக்கு அப்புறம் அவங்க அக்கா வந்துடுவாங்க, அவங்க தான் அவங்களை தூங்க வைக்கிற மித்ரா தேவி. நான் நிறைய நிகழ்ச்சியில் பதிவு செய்திருக்கேன். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை யாராவது அவசர தேவைன்னு பணம் கேட்டால் விளக்கு வச்சுருந்தா கூட கொடுங்க, தாராளமாக கொடுங்க. இதை அந்த தாயார் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க போகமாட்டாங்க. அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த கொடுக்குற பண வழியாக, அதாவது மனிதன் தான் இந்த தவறு செய்வான், கடவுள் செய்யாது. ஒரு ஆபத்துக்கு, ஒரு அவசரத்துக்கு, ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு 2000 கொடுங்க, 1000 கொடுங்கன்னு வாசலில் நிற்கிறாங்க. வெள்ளிக்கிழமை விளக்கு வச்சு, செவ்வாய்க்கிழமை விளக்கு வச்சு சந்தோஷமாக கொண்டே கொடுங்க. நீங்கள் கொடுப்பதை இந்த தாயார் பார்த்து கொண்டே இருப்பார், அது மாதிரி 10-100 வந்து உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஆபத்துக்கு உதவுற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு செயல் இறைவன் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பாக கருதி கொடுக்கும். அந்த பழைய காலத்தில் சொன்ன அந்த இது ரொம்ப தப்பு, அதை செய்யவே செய்யாதீங்க. யார் எந்த நேரத்தில் உதவி கேட்டால் உங்களால் முடிந்தால், சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அதை மட்டும் கொடுத்து உதவுங்க. திரும்ப அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ அது உங்களுடைய புண்ணிய கணக்கிலே வரவு வைக்கப்படும். ஞாபகம் வச்சுங்க, தர்மசாஸ்திரம் படித்து பாருங்கள், அதில் இதெல்லாம் இருக்குது. வேதங்களிலும் சொல்லப்படுகிறது, எந்த பலாபலனும் எதிர்பாராமல் செய்கின்ற உதவி உங்களுடைய கர்மாவில், நல்ல கர்மாவில் வரவு வைக்கப்படுகிறது, உங்களுடைய பாவங்கள் குறைக்கப்படுகிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் புண்ணியத்தை சேர்க்குறோமோ இல்லையோ பாவத்தை குறைச்சிக்கிட்டே வரணும். இதுதான் அற்புதமான வாழ்க்கை. இப்போ நம்ம வாஸ்துக்கு வருவோம், வாஸ்துவில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை கவனிங்க. வீடை நல்லா சுத்தமாக வைங்க, வாசல் அகல் விளக்கேற்றுங்க, தினந்தோறும் மாவிளை கட்டுங்க. மாவிளைன்னா சும்மா தானே, மாவிளை கட்டுங்க. மாவிளையில் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது, அது வீட்டுக்குள்ளே காஸ்மிக் பவர் இழுத்துட்டு வரும். ரொம்ப சக்தி வாய்ந்தது மாவிளை, அதனால் அதை கட்டுங்க. வீடை சுத்தமாக வச்சுருங்க. பூஜை ரூமில் ரொம்ப படம் வைக்காமல் குறுகிய படங்கள் வைங்க. 4 திசைகளையும் 8 திக்குகளையும் கவனமாக பாருங்கள், அதில் என்னென்ன பொருட்கள் இருக்கணுமோ அதை வைங்க. பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் வீட்டுக்குள்ளே போனோடனே சண்டை வராது, நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். கலகலப்பாக எல்லோரோடையும் உட்காந்து பேசிட்டு நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. வாழ்க்கை என்பது வாழ்வதற்குத்தான், வீழ்வதற்காக அல்ல. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அத்தனை பேருக்கும் முருகப்பெருமானும் பாமன் சாமிகளும் நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்கட்டும். அடுத்து ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. வாழ்த்துக்கள், வணக்கம்.